நமது ஸ்ரீதாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதில் மற்ற மகிழ்ச்சி அடைகிற நண்பர்களே ஓம் சிவ சிவ ஓம் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய இந்த வாரத்தில் நம்ம பார்க்கக்கூடிய சீரீஸ் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஷியாமலா நவராத்திரி இந்த ஷியாமலா நவராத்திரின்னு சொல்லுவாங்க ராஜ மாதங்கியோட நவராத்திரின்னு சொல்லுவாங்க அப்போது இந்த நவராத்திரியிலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா தை மாதம் வரக்கூடிய நவராத்திரி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சியாமலா நவராத்திரி ராஜ மாதங்கி நவராத்திரி எல்லாமே ஒன்று தாங்கிறத நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும் இப்போ இந்த ராஜ மாதங்கி இந்த ராஜ மாதங்கி அப்படின்னு சொல்கிறவங்க ஃபஸ்ட்டு யார் அப்படின்னா இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இதில் வித்யான்னு சொல்லக்கூடிய விஷயத்தில் சிம்பிளாக சொல்லணுன்னா தேவியரை வழிபடக்கூடியவர்களுக்கு மூலம் யார் லலிதா பர லலிதா திருப்புர சுந்தரி இந்த லலிதா திருப்புர சுந்தரிக்கு உள்ள வந்து படைத்தளபதினு சொல்லக்கூடிய ராஜ மாதங்கி தேவியாகவும் சரஸ்வதி ஸ்வரூபமாகவும் இருக்கக்கூடிய அம்பிகையை நாம் இந்த ஒம்பது நாட்கள் எப்படி வந்து நம்ம நவராத்திரி கொலு வச்சு நம்ம வழிபாடுகள் பண்ணுறோமோ அது விமர்சையாக பண்ணக்கூடிய வழிபாடு பட் இப்போ நம்ம பண்ணக்கூடிய இந்த ஷியாமலா நவராத்திரிங்கிறது ஜென்ரலாக யார் பண்ணுவாங்கன்னா அம்பிகையை மூலமாக வைத்து வழிபடக்கூடிய அன்பர்கள் செய்யக்கூடிய வழிபாடு இந்த வழிபாடுகள் என்னையிலேருந்து ஆரம்பிக்கணும் எப்பையும் போலதான் அம்மாவாசை முடிஞ்சு மறுநாள்லேருந்து இந்த பூஜையை தொடங்கி ஒம்பது நாட்கள் பூஜைகள் பண்ணுறது ஆனால் இது வந்து ஆத்மரீதியான பூஜை இந்த ஆத்மரீதியான பூஜைக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இதில் ஒரு சூட்சம நிலையை மட்டும் நல்லா புரிஞ்சுக்கணும் இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இதுக்காக நீங்கள் போய் கொலு வைக்கிறதோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இதுக்கு தேவையில்லை உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சரஸ்வதி தேவியோட திருவுருவப்படத்தையும் வச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு மீனாட்சி அம்மனை முன் வச்சும் நீங்கள் வழிபாடுகள் பண்ணலாம் இல்லை உங்களுக்கு ராஜ மாதங்கியோட திருவுருவப்படம் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் மட்டும் கேளுங்கள் கால் பண்ண வேண்டாம் எயிட் டபுள் ஒன் ஜீரோ நைன் டபுள் த்ரீ ட்ரிப்புள் ஜீரோ பின்னாடி இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் எண்ணுக்கு கேளுங்க அது ஏன் அந்த வார்த்தையை சொல்கிறேன்னா ராஜமாதங்கி யாருன்னு சில பேருக்கு தெரியாது அப்போது இதை நீங்கள் இன்கேஸ் இல்லை நாங்களே எடுத்துப்போம் அப்படின்னு சொல்கிறவங்களாக இருந்தால் கூகுளில் போயிட்டு நீங்கள் ராஜ மாதங்கி அப்படின்னு சொல்லி நீங்கள் போட்டிங்கன்னாலும் அந்த ஃபோட்டோ வரும் அதில் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா அந்த பச்சை நிறத்தோடு இருக்கக்கூடிய ராஜ மாதங்கியும் கொஞ்சம் பார்க்கறதுக்கே கொஞ்சம் கரு கரு நிறத்தில் இருக்கக்கூடிய ராஜ மாதங்கியோட உருவப்படத்தை டவுன்லோட் பண்ணியும் அதை ஃப்ரேம் பண்ணியும் வச்சுக்கலாம் அப்போ இந்த பூஜைக்கு மட்டும்தான் நான் ராஜ மாதங்கியை கும்பிடணுமா ஷியாமலாதேவியை கும்பிடுமா அப்படியெல்லாம் கிடையாது அப்போ ஷியாமலா தேவி வழிபாட இந்த ஷியாமலா நவராத்திரியை வழிபடக்கூடியவர்கள் அவங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா வித்யாபலம் கிடைக்கும் வித்யா நான் அடிக்கடி சொல்லிட்டே தான் இருப்பேன் கோடி கோடியாக காசு வச்சுக்கிறதோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பெரிய தைரியமாக இருக்கிறது மட்டுமே ஒருத்தருக்கு கிடைக்காது வெற்றி கொடுக்காது அதை எப்படி நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அந்த காசை எப்படி நம்ம அங்கங்கே வைக்கணும் அதே மாதிரி கோவப்படுறதுனால மட்டும் இல்லை அதே மாதிரி விவேகத்தோடு இருக்கக்கூடிய விஷயங்களும் ஜெயிக்க வைக்கும் இது எல்லாருக்குமே ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் குறிப்பாக சிறு சிறு குழந்தைகள் சரிங்களா அவங்க இந்த ஷியாமலா நவராத்திரியை வழிபட வைத்தால் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய செல்ல பிள்ளைகள் நல்லபடியாக வளரும் இதில் எந்த ஒரு மாறுபட்ட கருத்தும் கிடையாது அப்போ அந்த ஷியாமலா நவராத்திரியை இந்த ராஜ மாதங்கியை வழிபடக்கூடிய முதல் நாள் அதாவது அம்மாவாசை முடிந்து மறுநாள் வரக்கூடிய நாளில் கா மொதல் நாள் மட்டும் இது நீங்கள் ஜென்ரலாக ஃபார்மெட்டாக வச்சுக்கோங்க நம்ம என்ன பண்ணுவோம் நவராத்திரிக்கு எப்பயுமே சாயங்கால நேரம் மட்டும் தான் பூஜை பண்ணுவோம் இல்லையா பட் இந்த ராஜமாதங்கி வழிபாடுகள் பண்ணும்போது அதாவது ஷியாமலாதேவி என்கிற ராஜமாதங்கியை வழிபடும் பொழுது கார்த்தால நேரத்தில் எந்திரிச்சு பூஜை பூஜையெல்லாம் பண்ணிவிட்டு அதாவது பூஜைனா உங்கள் பூஜை ரூமில் இருக்கக்கூடிய அம்பாவில் யாரை நீங்கள் ராஜமாதங்கியாவோ இல்லைனா ஷாமலாதேவியாக நினச்சி நீங்கள் வழிபடுறீங்களோ அவங்களுக்கு காலையில் நேரத்தில் பூஜைகள்லாம் பண்ணிவிட்டு உங்களால் என்ன பூஜை பண்ண முடியுமோ என்ன நைவேத்தியம் பண்ண முடியுமோ என்ன படையல் போட முடியுமோ அந்த படையலை போட்டுட்டு நீங்கள் பண்ணுறதும் சாயங்கால நேரத்தில் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா அட்லீஸ்ட் இந்த ஒம்பது நாளில் அட்லீஸ்ட் ஒருத்தருக்காவது உணவு கொடுங்க சரிங்களா இதை நீங்கள் ஒரு ஹேபிட்டாக வச்சுக்கோங்க இப்போ நீங்கள் பண்ணும் பொழுது இதனால் உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா இதை நான் ஒவ்வொரு நாளாக சொல்கிறத விட இப்போ நான் இதில் எது ஸ்பெசிஃபிக்காக இருக்கோ அதெல்லாம் அப்படி நான் சேர்த்து சொல்லிகிட்டே வரேன் ஃபஸ்ட்டு இந்த இந்த வழிபாடுகளால் அவங்களுக்கு என்ன கிடைக்குங்கிறத இந்த எபிசோடில் பார்ப்போம் அப்போது இது என்ன பண்ணும் அப்படின்னா இது நீங்கள் வழிபாடுகளாக பண்ணும்பொழுது கணவன் மனைவி பிரச்சனையோடு இருக்கிறவங்க ஒன்று சேரக்கூடிய வாய்ப்புகளை இந்த தேவி கொடுப்பாள் அடுத்தது இந்த வழிபாடுகளை செய்யும்பொழுது எதிரிகள்னாலேயும் துரோகிகள்னாலையும் வரக்கூடிய பிரச்சனைகளை அகற்றுவாள் கோர்ட்டு வழக்கு பினி பினின்னு நான் சொல்லக்கூடியது பல நாள் உள்ள நோய்கள் சரிங்களா இந்த நோய்களெல்லாம் வந்து போக்குறதுக்கான பாதையை கொடுப்பாள் அம்பாள் அப்போ இந்த வழிபாடுகளை நீங்கள் சிரத்தையோட சிரத்தையோடனா ஒரு அன்போடு மட்டுமே நீங்கள் வழிபாடுகள் செய்யும் பொழுது இதுக்கு இந்த புஷ்பம் தான் வைக்கணுமா இந்த மாலை தான் போடணுமா இந்த பூ தான் வைக்கணுமா அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை இதுக்கு இந்த எந்த நியம அனுஷ்டானமும் கிடையாது முடிஞ்சதுன்னா டெய்லி நீங்கள் பண்ணக்கூடிய அமைப்புகளில் குளிர வைக்கக்கூடிய பானங்கள் லைக் ஒரு பானகம் வச்சுக்கிறது ஒரு இழனி வச்சுக்கிறது அந்த மாதிரி விஷயங்கள் வந்து பண்ணிட்டு வர்றது நல்லது மனம் கமழக்கூடிய பூக்கள்னால அர்ச்சனை பண்ணுறது ரொம்ப நல்லது இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் செஞ்சுட்டு வரும் பொழுது மிகப்பெரிய மாற்றங்கள் வரும் இந்த ஒம்பது நாட்கள் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா நேரம் நல்ல நேரத்துலையே நான் சொல்லியிருந்தேன் அப்போ நம்ம என்ன சொல்லியிருந்தோம் யார் ஒருத்தர் நம்மளுடைய ஃபாலோயர்ஸ் ரெகுலராக நம்மளை ஃபாலோ பண்ணுறவங்க இந்த ஒம்பது நாட்கள் பூஜைகள் செய்து அதே மாதிரி அதுக்கான நம்ம எப்படி நவராத்திரிக்கு நம்ம உங்களுக்கு ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு அந்த பக்தியை உங்களுக்கு செழிக்கணும்ங்கிறதுக்காக நான் சில முறைகள் நம்ம சொல்லி கொடுக்குற மாதிரி யார் ஒருத்தர் மெனக்கிட்டு இந்த ஒம்பது நாட்கள் பூஜைகளை நீங்கள் பண்ணுறீங்களோ அது உங்கள் குழந்தைகளோடு பண்ணக்கூடியவர்கள் வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா ஒரு நூறு குழந்தைங்களுக்கு சரிங்களா அவங்க வந்து ஒரு நாலு வயசுலேருந்து எட்டு வயசில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இதெல்லாம் கற்றுக் கொடுங்க பண்ணும்பொழுது இப்போயே நீங்கள் அதை விதைச்சி விட்டிங்கன்னா அந்த குழந்தைகளுக்கு அறியாமலே இன்ஹெரண்டாக அவங்க வந்து அதாவது அதை பழக்கமாக்கி அவங்க செய்ய செய்ய அவங்களுடைய வாழ்க்கையில் அந்த தேவியோட தன்மை வரும்பொழுது மிகப்பெரிய மாற்றங்கள் கொடுக்கும் அந்த நூறு குழந்தைங்க வந்து அந்த ஒம்பது நாட்கள் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு குடும்பத்துக்கு ஒத்தருக்கு தான் நம்ம பண்ணுவோம் அப்படிங்கும் பொழுது அந்த மாதிரி விஷயங்கள் இருந்தால் அந்த வெள்ளியினால் ஆன பொருளும் அதே மாதிரி நம்ம பூஜை பண்ணுவோம் சரிங்களா விடாமல் அந்த ஒம்பது நாட்கள் பண்ணுவோம் அந்த பண்ணக்கூடிய அதை அந்த செல்வ வளங்கள் கொடுக்கக்கூடிய சில பொருள்கள் வந்து அதோடு சேர்த்து ஒரு ஆன்மீக பொருளும் சேர்த்து அன்புக்காக கொடுக்குறவங்க காசுக்காக நான் கொடுக்கல அப்படிங்கும்போது அந்த மாதிரி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் ஆனால் இதில் ஒரே ஒரு ஒரு இது என்னென்னா யார் வழிபாடுகள் செய்கிறீங்களோ அவங்களுக்காகத்தான் நம்ம இதை கொடுக்குறோம் அது தேவைப்படுறவங்களாக இருந்தீங்கன்னா அந்த பூஜைகள் முடிச்சுட்டு ஒம்பது நாள் கழித்து அதுக்கான ஒம்பது நாள் பூஜையை நீங்கள் காட்டினீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம உங்களுக்கு பண்ண முடியும் ஸோ இதை விடாமல் இந்த மித்த மித்த பூஜைகள் நம்ம என்னென்ன சொல்லித்தரோமோ இதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கும் பொழுது அதே மாதிரி இந்த ஸ்ரீ தாந்திரிக் அஸ்ட்ராலஜின்றதை போட்டிங்கனாலும் ஷியாமலா நவராத்திரிங்கிறத பற்றியும் நம்ம போட்டிருக்கோம் அதையும் போட்டு நீங்கள் அந்த வழிபாடுகள் செய்யும் பொழுது மிகப்பெரிய மாற்றத்தை இந்த ஷாமலா நவராத்திரி உங்களுக்கு கொடுக்குங்கிறதுல எந்த ஒரு மாறுபட்ட கருத்துமே கிடையாது அன்பர்களே மற்றும் ஒரு தாந்திரிக ரீதியான வழிபாடுகளுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேது நாராயணன் நன்றி வணக்கம் ஓம் சிவ ஓம்